ಪಾಂಡವ ನಿತ್ಯ ಕಾರಿ ಗಜಾನನ. ஜெயா டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் தலைப்பில்லாத சொற்பொழிவும் யாருக்கும் பயன் தராது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருள் தரும் ஆடி மாதம். மாதங்களில் நான் மார்கடியாக இருக்கிறேன் என்றார் மகாவிஷ்ணு. அவரது தங்கை பார்வதியோ மாதங்களில் நான் ஆடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் நம்ம இந்தியாவோட பழைய தட்பவெப்ப நிலையை வச்சு பார்க்கும்போது பருவ காலங்கள் மாறும் நேரமாகவும் அதனால் பூமியின் மண்பகுதி மாறுதல் அடைஞ்சு மனிதர்களுக்கு சில பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதிலிருந்து நம்மை காக்க ஆடி மாதம் முழுசையும் உலகாழும் அன்னை ஸ்ரீ மாதா லலிதாம்பிகையின் அம்சங்களான பல பெண் தெய்வங்களை வழிபடும் சிறப்பு மாதமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. நம் தமிழகம் எங்கும் காலம் காலமாக ஆடி மாத சிறப்பு வழிபாடுகளை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஆடி மாதம் குடும்ப மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குடும்பத்தோடு போய் குலதெய்வங்க வழிபாடுகளை செய்யும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அதை அனுபவித்து பார்த்தாதான் தெரியும். என்ன கிராமங்களில் அந்தந்த ஊர் அம்மன் கோவில்களில் அவங்கவுங்க பாரம்பரிய பொடி திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. நம்ம சிங்கார சென்னையில் பாண்டி பசார் மாரி பெரிய பெரிய இடங்களில் அம்மன் சிலைய கட் அவுட் நெஜத்திலே பாம்பு கழுத்தில் வரா மாதிரியும் காளியோட கோர பற்கள் திடீர்னு தீ கக்கற மாதிரியும் பிரம்மாண்டமான செட் போட்டு கூடவே நல்ல சினிமா பாட்டெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. இதுதாங்க வித்தியாசம், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, கஜராஜனுக்கு ஒரு பாட்டை பாடிட்டு திருப்பி ஆடி மாத கதைக்கு வருவோம். அம்மனுக்கு பிடிச்ச உணவு பதார்த்தமா
கூழ்னு சொல்றாங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காயை சேர்த்த சக்கரை பொங்கல்லேருந்து விதவிதமா ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கூழ் மட்டும் தனி இடத்துல நேவேதனத்துக்கு பெறதுக்கு என்ன காரணம் அதையும் தான் தெரிஞ்சுப்போமே. கேழ்வரகு சிறு தானிய வகை. இதை மாவாக்கி நீர் சேர்த்து பதமாக்கி கூழ் செய்வாங்க. இந்த கூழ் பிரசாதமாக கொடுக்கும்போது கூடவே முருங்கைக்கீரை பொரியலும் சேர்த்து கொடுப்பாங்க. மற்ற பிரசாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆடி கூழுக்கு மட்டும் வாய்க்கு டேஸ்டாக வக்கனையாக கொடுப்பாங்க. கேழ்வரகு இரும்பு சத்து மிகுந்த தானியம். விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து இதையெல்லாம் இருக்கு. இதை நம்ம அம்மா மாதிரி உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. அது மாதிரியே கோவிலுக்கு நிறையா போகிறதும் என்ன மாதிரி குட்டி கேர்ள்ஸ் தானே. அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்பா, தாத்தா, பாட்டின்னு நம்ம ஃபேமிலி முழுக்க எல்லாரையும் கவனிச்சுக்கணும். வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளி வேலையும் பார்க்கணும். அதனால் அவங்க தன்னோட உடம்பை கவனிச்சுக்கிறதே இல்லை. அதனால் பல அம்மாக்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? இரும்பு சத்து குறைபாடு, கால்சியம் குறைஞ்சி போய் எலும்பெல்லாம் தேஞ்சு வயசான பாட்டி கூட கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆடி மாத கூழ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. பிரசாதமாக சாப்பிட வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக நேர்த்தி கடனாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரத்த அழுத்தம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாரும் இந்த கூழ் சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். விஷயம் தெரிஞ்ச நம்ம பெரியவங்க இந்த கூழ் நைவேதனத்தை சாப்பிட வச்சு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கதாங்க நம்ம வீட்டு பெரியவங்களே நிக்கிறாங்க. இந்த ஆடி மாத கூழ் நீங்க கோவில்ல போய் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேனே. எந்த கோவில்ல? நம்ம மாரியம்மன் கோயில்ல தான். ஆடி மாசத்துல அதானே ஸ்பெஷல். தெரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய், உழன்று
சொல்லு கடங்காவே பராசக்தி
நம்மை தந்திடுவாள் பராசக்தி வழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றினில்லாதே போப்பகையே துள்ளி வருகுதுவே. சுற்றினில்லாதே போப்பகையே துள்ளி வருகுதுவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாமரை புவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பாள். தாமரை புவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பாள். பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணி அமைத்திடுவோம். பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணி அமைத்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வண்ணை புகழ்ந்திடுவோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வண்ணை புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செல்வத்தேரு மகளை திடம் கொண்ட சிந்தனை செய்திடுவோம். செல்வத்தேரு மகளை திடம் கொண்ட சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள் நமதொழி விக்கனைக்கும் பரவும். செல்வமெல்லாம் தருவாள் நமதொழி விக்கனைக்கும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நம்ம இந்து மதத்துல அம்மன் என்ற சக்தி வழிபாடு பல ஆயிரம் வருஷமாகவே இருந்தது. நமக்கு நம்மளோட முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டிகள் மூலமா நமக்கு கிடைச்சு நாம அவங்க வீட்டு குல தெய்வமா வழிபடுறோம். ஆறுகள் எங்கெங்கு ஓடினாலும் கடைசியில கடல்ல போய் தானே கலக்கிறது. அது போலதான் இத்தனை அம்மன் வழிபாடுகளும் நமது உலக அன்னையான பார்வதி தேவி கிட்ட போய் சேர்றது. நாம் அடிக்கடி துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளை நாம விருப்பம் போல வழிபடுறோம். ஆனா மத்த அம்மன் வழிபாடுகளை நாம சட்டுன்னு செய்யறது இல்ல. தெய்வங்களில் வழிபடுறதுல கூட பேதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் செல்லி அம்மனையும் நமக்கு நா வன்மையை கொடுக்கும் பேச்சி அம்மனையும் நமது அல்லல்களை அன்பாள்களையும் அங்காளாமாவையும் மறந்துட்டோமே. இப்ப நம்ம அடுத்ததா ஆடி மாத சிறப்புகளை பார்க்க போறது மாவிளக்கு பூஜை. பல கோடி யுகங்களுக்கு முன் மது கைடபன் ரத்த பீஜன் என்ற அசுர கூட்டத்தை வேரோடு அழிக்க அம்பிகை போகும்போது தன்னோட உடல்ல இருந்த 64 யோகினிகளை உருவாக்கினாலாம். இந்த யோகினிகளோடு 64,000 கோடி சக்திகளையும் உருவாக்கி இவர்கள் அனைவரையும் உலக மாதா பார்வதி தேவியுடன் திருக்காட்சி அளிப்பதாக தேவி பாகவதம் சொல்றது. இந்த மதுகைடபர் அசுர கூட்டத்தை அழிச்ச உடனே நம்ம இந்தியாவில் பல பாகங்கள்ல பல திருநாமங்கள் கொண்டு இந்த 64,000 கோடி சக்திகளும் நமக்கு குலதெய்வமாக கிடைச்சு நாம வழிபடுறோம். அந்த அம்மன்கள்லாம் யார் யாரு? மாரியம்மன், காளியம்மன், பச்சை அம்மன், செல்லி அம்மன், கார்த்தாயி அம்மன், தான் தோன்றி அம்மன், இசக்கி அம்மன். அப்பப்பப்பப்பப்பா நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் எடுத்துக்கோங்களேன். அமாவாசைக்கு 500,000 பேர் கூடி அம்மனோட ஊஞ்சல் தரிசனத்தை பாக்குறாங்க. நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கு. அடுத்ததா ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல தமிழ்நாட்டுக்கே உரித்தான மிக பிரபலமான வழிபாடு மாவிளக்கு போடும் வழிபாடு. மாவிளக்கில் திருவிளக்கேற்றினால் அம்மை மனம் குளிர்ந்து போவாளாம். பச்சரிசியை பதம் செஞ்சு இளநீர் வெல்லம் ஏலக்காய் சுக்குபொடியை சேர்த்து கலந்து வாழை இலை மேல பரவலா போட்டு 2 குழி மாதிரி செஞ்சு அது நடுவுல நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றுவாங்க. நல்ல விளக்கு சுடர் விட்டு பிரகாசம் தரும். நெய் விளக்கின் வாசனை நம் இதயத்தை கொள்ளை கொள்ளும். தீப ஜோட்டியை மலை ஏறின பிறகு அதிலுள்ள நெய்யை
அதை அப்படியே மாவுடன் கலந்து உருண்ட மாதிரி பிடிச்சு எல்லாருக்கும் விநியோகம் செய்வாங்க. இது அவங்க அவங்க குலதெய்வத்துக்காக வீட்லேயும் கோவில்கள்லையும் செய்வாங்க. மாரியம்மன், காளியம்மன், துர்கை அம்மன் சன்னதியில் மாவிளக்கு போட்டோம்னா மன நிம்மதியும் தேக ஆரோக்கியமும் கிடைக்கும். அக்கா, உங்கள் வீட்டில் மாவிளக்கு போட்டிருக்காங்களா? நீங்கள் அதை சாப்பிட்ருக்கீங்களா? போட்டிருக்காங்களே, ஆனால் நான் சாப்பிடல, மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சாப்பிட்றேன். மாவிளக்கு மாவு பூஜை பற்றி இப்போ பார்த்துட்டோம். அம்மன் மேலே ஒரு பாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி கதைக்கு வர்றோமா? ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிகை ஸ்லோகம், இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும். மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிகை ஸ்லோகம், இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும், உமையவள் திருவருள் சேரும். ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, சர்வசக்தி ஜெய துர்கா. படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி, அபயம் என்றவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி. படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி, அபயம் என்றவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி சிவசங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி, சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி, திருவருள் தருவாய் தேவி. ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜய துர்கா, சர்வசக்தி ஜய துர்கா. கருணையின் கங்கை கண்ணனின் கங்கை கடை கண் திறந்தால் போதும், வருகிற யோகம் வளர்பிறையாகும் அருள்மழை பொழிவாய் நாளும். கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடை கண் திறந்தால் போதும், வருகிற யோகம் வளர்பிறையாகும் அருள்மழை பொழிவாய் நாளும். நீல நிறத்தொரு ஞானம் அருள்பவள் காளி என திரிசூலம் எடுத்தவள், நீல நிறத்தொரு ஞானம் அருள்பவள் காளி என திரிசூலம் எடுத்தவள், பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள், பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள், நாமம் சொன்னால் நன்மை தருபவள். ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, சர்வசக்தி ஜெய துர்கா, சர்வசக்தி ஜெய துர்கா. ஆடி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து முடியற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு முகத்தில் ஒரு தெய்வீக கலை வருமே. பளிச்சுன்னு மஞ்சள் பூசி தலை நிறையா பூ வச்சு அம்மன் மாதிரி நமக்கு காசி தருவாங்க. அவங்க வரும்போதே அம்மன் வரா மாதிரி இருக்கும், அவங்கள கையெடுத்து கும்பிடும் போல தோணும். ஆடி மாதத்திலே ரொம்ப ஹைலைட்டான வழிபாடு இந்த பூமிதி வழிபாடு தான். இந்த வழிபாடு ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யும் போது இதை பார்க்குறவங்களுக்கு மெய் செலுத்து போயிடும். இந்த வழிபாடு எப்படி ஆரம்பிச்சது? இந்த பொதுவாக ஏகாதசி பேர் சைனி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் குபேரன் கிட்ட ஹேமமாலின் தொத்த வேலை பார்த்துட்டு இருந்தான். குபேரன் அவன் கிட்ட சில வேலைகளை கொடுத்து முடிக்க சொன்னான். ஆனா அவனும் தன்னோட மனைவியோட அழகுல மயங்கி வேலைக்கும் சரியா வரல, வேலையும் செய்யல. அதனால குபேரன் கோபம் பட்டு நீ நோயாளியா போகும்படி சாபம் கொடுத்துட்டான். ஹேமமாலி ரொம்ப கஷ்டப்பட்டான். சாப விமோச்சனம் குபேரன்ட்ட கேட்டான், ஆனா தரல. ரோக முனிவர்கிட்ட போய் இத
பாப விமோச்சனத்தை கேட்டார். உடனே அவரும் அம்மனுக்கு விரதம் இருந்து தீ மிதிச்சு வழிபட்டா உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னார். அவனும் அம்மனுக்கு விரதம் இருந்து பூமிதி செஞ்சு தன்னோட நோயிலிருந்து விடுபட்டுண்டான். அதிலிருந்து இந்த நேர்த்தி கடன் ஆரம்பிச்சுது. ஆடி மாச சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுட்டோம். நாம பாரம்பரிய முறைப்படி கொண்டாடி அம்மனோட அருளை பெறுவோம். ஆமா சாய், ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இத்தனை நாள் நம்ம பெரியவங்க ஏதோ அம்மனை வழிபடுறாங்க, அதனால நம்மளும் வழிபடுறோம் அப்படின்னு இருந்தோம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் வேப்பில சிலையை அணையறதா இருந்தாலும் சரி, மாவிளக்கு சாத்துறதா இருந்தாலும் சரி, அதை எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோம், இது இத்தனைக்கும் பின்னாடி இத்தனை கதைகள் இருக்குது என்பதை நீ சொல்லிதான் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே ஆடி மாதம் அம்மனை முழுவதுமாக வழிபட்டு நாம் அனைவரும் அம்மனின் அனுகிரகங்களை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று அம்மனை பிரார்த்திப்போம். பாஹி பாஹி சிவசக்தி ஸ்ரீ பரமேஸ்வரி ஸ்ரீ சக்தி, பாஹி பாஹி சிவசக்தி ஸ்ரீ பரமேஸ்வரி ஸ்ரீ சக்தி, ஆதி ரூபிணி சிவசக்தி அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்தி, ஆதி ரூபிணி சிவசக்தி அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்தி, அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்தி, அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்தி.